நீங்க எனக்கு மோட்டுப்பத்தலுவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? நாங்கதான் மோட்டுப்பத்தலு, உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஓ, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இத பாருங்க, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் தப்பு தப்பாவே கேள்விப்பட்டிருக்கீங்க. நாங்க யார்கிட்டயும் கடன் வாங்கிட்டு பாக்கி வைக்கவே இல்ல. கடனா? எப்படிப்பட்ட கடன்? இந்த பையன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது காமெடியா பேசிட்டே இருப்பான் சார். நீங்க சொல்லுங்க சார், எதுக்காக எங்களை ஃபாலோ பண்றீங்க? புல்புரி நகர்ல நீங்க ரொம்ப ஃபேமஸ்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேர்மையான நல்ல மனிதர்களாம், ரொம்ப தைரியசாலிங்களாம். நீங்க கேள்விப்பட்டது ரொம்ப ரொம்ப சரி. நான் உங்களை என்னோட ஆட் ஃபிலிம்ல ஹீரோவா நடிக்க வைக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன். அதாவது சல்மான் கான், ஷாருக் கான் அவங்க எல்லாம் ஆட் ஃபிலிம்ல ஹீரோவா நடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இந்த புல்புரி நகருக்கு வருது. அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரையும் வச்சு ஆட் பிலிம் நான் தான் டைரக்ஷன் பண்ண போறேன். ஓகே. பாஸ், பாஸ், நான் ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். யாரையாவது பிக் பாக்கெட் அடிச்சியா இல்ல உன்னை யாராவது அடிச்சாங்களா? சீக்கிரமா விஷயம் என்னன்னு சொல்லு. பணம் எவ்வளவு வச்சிருக்கேன்னு சொல்லு. பாஸ், நான் ஒன்னும் காச கொள்ளை அடிக்கல. அதாவது மோட்டு பத்துலுவ ஆட் பிலிம் டைரக்டர் ஹீரோவாக்க போறாரோ. வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ. இதுல சந்தோஷமான விஷயம் என்னடா இருக்கு? நான் ஏன் ஹீரோவா ஆட் பிலிம்ல நடிக்க கூடாது? என்கிட்ட இல்லாதது அவங்கிட்ட என்ன இருக்கு? போதும் போதும், வயிறு ஃபுல்லா அடிச்சு. சரி, நான் வர லொகேஷன் பார்க்க போகணும். சார் சார், எனக்கு ஆட் பிலிம்ல வர்க் பண்ணி 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். எப்படி உடறாம பத்தியா? டாக்டர் இல்ல சயின்டிஸ்ட் வேணும்னா நான் ரெடியா இருக்கேன். யார் அந்த பையன்? சீக்கிரம் அண்ணாச்சி, சீக்கிரமா ஒரு 4 சமோசா கொடுங்க. அதுக்கு நான் எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு முதல்ல சொல்லுங்க. நீ எதுக்காக கிண்டல் பண்ற டான் அண்ணாச்சி? இன்னைக்கு காசை கொடுப்பேன், நாளைக்கு சமோசாவை திருடிட்டு போயிருவேன். அதனால காசு வேணாம். பாட்டிக்கு காது கேக்காதா இல்ல காதே கிடையாது? உங்களை காப்பாத்த இதோ ஜான் வந்துகிட்டே இருக்கான். நான் உங்களை காப்பாத்துவேன். தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம அந்த பாட்டி அம்மாவோட உயிரை காப்பாத்தி இருக்காரு. மோட்டோ ஜான் விளையாட ஆரம்பிச்சிட்டான். மோட்டோ பத்தல கபால போய் அங்க கிப்பில புடிச்சு வாங்க பா, சீக்கிரம். பிரமாதம், இந்த ஆளு ரொம்பவே தைரியசாலியா இருக்கான். இந்த மாதிரி வீர தீர செயல்களை செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. மண்டி மேல வாக்கிங் போறான். My name is Singham. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. That is impossible. இன்ஸ்பெக்டர் சார்,
நீங்க இங்க உட்கார்ந்து டயலாக் மட்டும் தான் பேசுவீங்களா இல்ல திருடன்களையும் பிடிப்பீங்களா? அங்க பாத்தீங்களா, சாதாரண மனுஷன் ஒருத்தன் ரெண்டு திருடங்க கிட்ட எப்படி சமாளிக்கிறாருன்னு. ஐயோ விரிசல் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது மோட்டோ. என்னைய விட்டு ஓடி போயிட்டீங்களா? வேன கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருந்தா நம்ம மூணு பேரும் தப்பிச்சு ஓடி போயிருக்கலாம்ல. என்ன இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே, சமாளிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்ல. என்னோட ஆட் ஃபிலிம்க்கு நீதான் ஹீரோ, நீதான் ஹீரோ. என்ன ஆச்சு? வண்டியில என்ன ப்ராப்ளம்னே தெரியல, எல்லாமே வேஸ்டா இருக்கு. என்னாச்சு, நீங்க எதுக்காக இவ்வளவு வருத்தமா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? வாங்க ஜான், ஒரு குழந்தைய ரெண்டு தடியனுங்க பஸ்ல கடத்திட்டு போறானுங்க, ஏதாவது பண்ணுங்க. இல்ல இல்ல, என்னோட ஃபுர்ஃப்ரீ நகர்ல யாரையுமே யாரும் கடத்த முடியாது, நான் போய் அவங்களை காப்பாத்துறேன். ஏய் மோட்டு பத்துல சீக்கிரம் வாங்க, வேற வழியே இல்ல, வந்துரு மோட்டு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு குழப்பாவே போச்சு. என்ன மோட்டோ, நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி ஆயிட்டோம். என்ன ஆனாலும் சரி பத்தலோ, அந்த குழந்தைகளை நாம தான் காப்பாத்தி ஆகணும். இந்த தடவை அந்த தண்டனக்கா ஜான் ஜெயிக்கவே கூடாது. இப்படி எல்லாம் பண்ணி ஹீரோ ஆயிடலாம்னு நினைக்கிறான், அது முடிய கூடாது மோட்டோ. ஒரு வில்லன் ஹீரோ ஆக கூடாது. சீக்கிரமா மோட்டோ. எப்படி ஒரு ஹீரோவா நான் இப்பதான் முத முறையா பாக்குறேன். என்னோட ஆர்ட் பிலிம்க்கு ஹீரோ இவர் தான், இவர் தான் ஹீரோ. போதும் போதும், என்னோட ஆடுக்கு ஹீரோ கிடைச்சிட்டாரு. அவர் ரொம்ப திறமசாலி, அழகானவர், அன்பானவர், எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்குப்பா. அடிச்சது
அந்த ராஜாவோட கிரீடத்தை நான் திருட போறேன். இப்ப என்ன யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. பிரமாதம் பாஸ் பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொல்றீங்க. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். டைரக்டர் சார், நாங்க சொன்ன மாதிரி இவன் திருடன் சார். இப்ப நீங்களே பாத்துட்டீங்களா, 300 வருஷம் ஆனாலும் இவன் திருந்தவே மாட்டான் சார். இவன் தில்லாலங்கடி வேஷம் போட்டதெல்லாம் உங்க ஆட்ல ஹீரோவா நடிக்கதான். அது மட்டும் இல்ல, இவருடைய எடுபடிங்க தான் குழந்தைகளை கடத்தினாங்க, பேங்க்ல இருந்து திருடினாங்க. இவன் நம்மள ஏமாத்திக்கிட்டு இருந்தான். அவன் திருடனா இருந்தாலும் ஒரு அருமையான நடிகன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னோட அடுத்த படத்துக்கு ஏன் ஹீரோவா போடக்கூடாது? படத்துல ஹீரோவா நடிக்க போறேன்.